கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1,60,000 பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் ஊரக பகுதியில் பணப்புழக்கம் அதிகமாக இந்த திட்டம் வழிவகை செய்கிறது என்று தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி இன்று நாடு முழுவதும் மதுக்கடைகள் மூடப்பட்டன. தமிழகம் முழுவதும் இன்று டாஸ்மாக் மதுக்கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த பார்கள் மூடப்பட்டன. இன்று மதுக்கடை மூடப்படுவதை அறிந்த சிலர் நேற்றே ஏராளமாக மது பாட்டில்கள் வாங்கி பதுக்கி வைத்தனர். அவற்றை இன்று கள்ள சந்தைகளில் விற்றனர். இதனால் இன்று பல இடங்களில் கள்ள சந்தையில் மதுபான விற்பனை ஜரூராக நடந்தது. சென்னையில் தற்போது மாணவர்கள் மத்தியில் மன அழுத்தம் அதிகரித்து வருவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மனநல பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்கும் தன்னார்வ அமைப்பு ஒன்று நடத்திய ஆய்வின்படி 32% பள்ளி கல்லூரி மாணவிகள் கடுமையாக மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பது தெரிய வந்தது. 30% மாணவர்கள் எதிர்காலம் பற்றிய கவலைக்கு உள்ளாகியுள்ளனர். சில மாணவர்கள் தற்கொலை எண்ணம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக இரு மாநிலங்கள் சண்டை போட்டு வருகின்றன. எதிர்கட்சியான இந்தியா கூட்டணிக்குள் உள்ள இரு ஆளும் கட்சிகளுக்கு இடையே காவிரி பிரச்சனைக்காக மோதி வருகிறார்கள். குஜராத்தில் நதி நீர் பிரச்சனை தொடர்பாக இதுவரை எந்தவித பிரச்சனையும் எழவில்லை என்று தெரிவித்துள்ளார். வடக்கு பிரேசிலில் அமேசோனாஸ் மாநிலத்தில் உள்ள டெஃப் பிராந்தியம் இப்பகுதியில் அமேசான் காடுகள் பரவியுள்ளது. இப்பகுதி முழுவதிலும் சமீப காலமாக பெரும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் வெப்பம் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஒரு சில இடங்களில் வெப்பம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை தொட்டுவிட்டது. இதன் காரணமாக இங்குள்ள டெஃப் ஏரியில் 100,000+ டால்பின்கள் உயிரிழந்து மிதக்கின்றன. இது குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆசிய விளையாட்டில் இன்று இந்தியா மற்றும் வங்காளதேசம் இடையே ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் துவக்க முதலே ஆதிக்கம் செலுத்தி வந்த இந்திய அணி 12-0 என்ற அடிப்படையில் வங்காளதேசத்தை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது.